நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாதிரி டல் பேக்ரவுண்டாக இருக்குது, ஒரு க்ளவுட் ஏரியாவில் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் வைப்ரண்ட்டாக மாற்றுறதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் போயிட்டு சப்ஜெக்ட் செலெக்ஷன் போயிட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த சப்ஜெக்ட் கீழே இருக்கிற அந்த பெர்ச்சும் வந்து இதாக இருக்குது, செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அதை சப்ட்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க் கொடுத்துட்டு ப்ரஷ் கொடுத்து இதில் ப்ரஷ்ஷும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும் இது போயிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து விட்டுரும், அதை மட்டும் எடுத்துரும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. இதில் போயிட்டு ஹைலைட்ஸ் ஒரு 63 பாயிண்ட், பிளாக் ஒரு 14, டிண்ட் வந்து ஒரு 11 கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துடும். இப்போ இது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இது இந்த இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம போயிட்டு இது வந்து ப்ரஷ் ப்ரீசெட்ஸ்னு சொல்கிறது, இங்கே போயிட்டு சேவ் கரண்ட் இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேரில் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிரும். அடுத்த இமேஜுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. வேணும்னா ஆட்டோ மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் தூக்கலாக வரும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் அதிகமாக போயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கவான அந்த இமேஜ் கிடச்சிடும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருந்த இமேஜ் இப்போ இருக்க இமேஜ் ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான்.